இது வந்து 12 இன்ச் இருக்கும் தோசைக்கல்லு கிலோ வந்து 3 கிலோ இருக்கு இந்த தோசைக்கல்லு இப்போதைக்கு 3 கிலோ வெயிட் கொண்டது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறோம் இது கிலோ என்ன ரேட் சொன்னீங்க கிலோ வந்து 120 ரூபா 120 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடை போட்டு நம்ம தந்தோம்னா அது இதாக இருக்கும் ஆமாம் சரி ஓகேங்க அடுத்துங்க ராக்கெட் ராக்கெட்டு தேங்காய் 60 ரூபா 60 ரூபா இருக்கும் 60 ரூபா தான் ஆமாம் வெறும் 60 ரூபா 60 ரூபா சரி சரி கரண்டி ஆ ஃப்ரைட் ரைஸ் கரண்டி சூப்பர் கரண்டி பீஸ் ரேட் வரும் பீஸ் ரேட் வரும் பீஸே 100 ரூபா தான் ஆமாம் பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது அடுத்து பனையா இருக்குல்ல இந்தோலியம் இந்தோலியம் இது என்ன ரேட் வருது இது வந்து கிலோ கணக்கு கிலோ கணக்கு கிலோ 120 ரூபா கிலோ 120 ரூபா இது இப்ப எத்தனை கிலோ வரும் இது வந்து இது பிரியாணி கரண்டி சைஸ் எல்லாமே இருக்கு சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு ஆமா இது வந்து 1 அடி இருக்கும் ஒரு அடில இருந்து 7 அடி வரைக்கும் இருக்கு நம்ம 7 அடி வரைக்கும் இருக்கு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தாங்க இருக்கிறோம் மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தமான கிச்சன் ஐட்டங்கள் பார்க்க போகிறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மரச்சாமானமும் இவங்க வந்து சொந்த யூனிட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க அந்த பனையாருக்கு இதை கல்லெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 120 ரூபா 150 ரூபாயிலேருந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது அதேமாரி பின்னாலெல்லாம் பார்க்குறீங்க அந்த அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா வந்து சொந்த யூனிட்டில் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க அதேமாரி கரண்டி வகைகள் எல்லா வகைகளும் இவங்ககிட்ட இருக்குங்க இந்த கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா 110 ரூபா 120 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்லாம் மாறுபடுது அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த தவா இந்த இரும்பு தவாலாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு அதேமாரி வானாசட்டி எல்லா சைஸ்லேயுமே இருக்குங்க சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லா சைஸ்லேயுமே இருக்குது இவங்ககிட்ட என்னென்ன ரேட்டில் இருக்குது கிலோ என்ன ரேட்டுன்னு பார்க்க போகிறோம் அதேமாரி பூரி கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மரசாமானம் எல்லாமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஃபுல்லாக எல்லாம் இவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா அரிக்கரண்டி எல்லாமே சின்னதுலேருந்து பெருசு இருக்குங்க கிட்டத்தட்ட அரிக்கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 110 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது எல்லா சைஸ்லேயும் இவங்ககிட்ட இருக்குது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்ககிட்ட என்னென்ன ரேட்டில் இருக்குது என்னென்ன மரச்சாமானம் இருக்குது என்னென்ன இரும்பு சாமான் இருக்குதுன்னு இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வெல்கம் டு வியாபார உலகம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்வோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிவாஸ் ட்ரேடர்ஸ் தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்புனால் ஆன வந்து கிச்சன் சாமானுங்க அதேமாதிரி மரத்தினால ஆன கிச்சன் சாமானுங்க எல்லாமே இவங்க வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக தந்துட்டுருக்கிறாங்க அதேமாதிரி குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இவங்ககிட்ட என்னென்ன கிச்சன் ஐட்டங்கள் இருக்குது அப்படின்னா இந்த பதிவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பனையார்கல் ஆகட்டும் வானாசட்டி ஆகட்டும் டவா ஆகட்டும் அதேமாதிரி இரும்புக்கல் தோசை ஆகட்டும் சாம்பிராணி கரண்டி ஆகட்டும் அதே மாதிரி மரசாமானங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி விளையாடுறதுலேருந்து பூரி சப்பாத்தி எல்லாமே எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது அதுவும் வானாசட்டிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து எல்லா சைஸ்லேயும் அதாவது வீட்டு யூஸுக்கு மட்டும் இல்லைங்க கமர்ஷியல் யூஸ் அதாவது ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்கிருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஹோல்சேல் சப்ளை ஆகிட்டுக்குது அதேமாரி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குங்க வானாசட்டி அதேமாரி கரண்டி கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கரண்டியில் வெறும் 100 ரூபாயிலேருந்தே இருக்குங்கிறாங்க அது என்னென்ன ரேட்டில் இருக்குது இவங்ககிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குது கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ம் சொல்லுப்பா இது வந்து 16 இன்ச் வடைத்தட்டு இது 5 கிலோ 6 கிலோ வரும் 1 கிலோ வந்து நாங்கள் 140 ரூபா கொடுக்குறோம் 140 ரூபா கொடுக்குறீங்க 1 கிலோ அதுக்கு வந்து சைஸ் இங்கே இருக்குது பாருங்கள் எல்லா சைஸ்லயும் நம்ம சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸ்லயும் இருக்கு 7ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு 7ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு எடை கணக்கு தான் எடை கணக்கு இதெல்லாம் எப்படி எல்லாம் ஃபுல்லா ஹோல்சேல சப்ளை பண்றீங்களா எப்படி ஆமா ஹோல்சேல் அண்ட் ரீடெய்ல் ஹோல்சேல் ரீடெய்ல் ரெண்டுமே சப்ளை பண்றோம் மொத்த வரத்துக்கும் சில்றைக்கும் சரி அடுத்து என்ன பர்க்கு நமக்கு கிட்ட இது வந்து முறுக்கு சுடுறது முறுக்கு சுடுறது ஆமா டவி இதுலயே 7ல இருந்து என்ன சைஸ் வேணுமோ
பண்ணியும் தரலாம், நம்ம வந்து ரீட்டெயிலுக்கு கொடுக்கலாம். சரிப்பா, எல்லாமே இதெல்லாம் கிலோ கணக்கு தான். ஆமா, கிலோ கணக்கு தான். சரி சரி, அடுத்து எல்லாமே இது வந்து பீடிங் கல், பீடிங் தோசை கல் கிலோ 120 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பீடிங் கல் 120 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. சரி சரிப்பா. இது வந்து ஃப்ரைட் ரைஸ். இது ஃப்ரைட் ரைஸ் ரைட் பண்றது. ஆமா, இது வந்து ரேட் கம்மி தான், 120 ரூபா. வெறும் 120 ரூபா தான். சைஸ் கேத்தாப்ல இருக்கு, 10 இருந்து 18 வரைக்கும் நம்மட்ட இருக்கு. வெயிட்டாவும் வெயிட்லெஸ் ஆகும், உங்களுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். சைஸுக்கு ஏத்த மாதிரி ரேட் எல்லாம் மாறுபடுது. ஆமா. வேற கரண்டி, ஃப்ரைட் ரைஸ் கரண்டி சூப்பர் கரண்டி. இந்த பீஸ் ரேட் வரும், பீஸ் ரேட் வரும், பீஸே 100 ரூபா தான். ஆமா, பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அடுத்து பனையார் கல், இந்தோலியம். இந்தோலியம் இது என்ன ரேட் வருது? இது வந்து கிலோ கணக்கு. கிலோ கிலோ 120 ரூபா. கிலோ 120 ரூபா. இது இப்போ எத்தனை கிலோ வரும்? இது வந்து 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ வரும். சரி சரிப்பா. 12 குழி இருக்கும், 7 குழில இருந்து 30 குழி வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பனையார் கல் எல்லாமே இருக்கு. அடுத்து வேற கைப்பிடி தவா. இது வந்து 10.5 வரும், 140 ரூபா. 10.5 140 ரூபா. இது வந்து 3 சைஸ் இருக்கு, 10, 11, 12 இருக்கு நம்மகிட்ட. பனியார சட்டி 7 குழி இருக்கும். 7 குழி இருக்கும். இது 140 ரூபா. 140. கைப்பிடி போட்டு. சரிப்பா சரிப்பா. அடுத்து வேற பருப்பு மத்து, தயிர் மத்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. கட்ட சம்பந்தம் வேற நடவண்டி. இது வந்து 250. 250. சரி சரி. இது வந்து பூரி பலகா மைக்கையில. இதில் இது வந்து ஒரு வகை. இது வந்து 120 ரூபா வரும். 120 ரூபா வருது. எல்லாமே நம்மகிட்ட ரேட்டு கம்மி தான். இது வந்து காரக்குடி அருவா. காரக்குடி அருவா. இதில் வந்து 2 சைஸ் இருக்குது, சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது. இது வந்து 140 வரும், பெருசு வந்து 10 ரூபா கூட வரும். இது வந்து இடியாப்பிழிகிறது, இந்தோலியம் தான் அது. இதுலேயே கட்டையும் இருக்கு, காமிச்சோம்ல கட்டையும் இருக்கு, இந்தோலி இதுலேயும் இருக்கு. இது என்ன ரேட் வருதுங்க? 140 ரூபா வரும். 140 ரூபா. ஆமாம். சரி சரி. இது வந்து தேங்காய் துருவுறது. ராக்கெட். ராக்கெட்டு தேங்காய் துருவுறது. 60 ரூபா வரும். 60 ரூபா தான். ஆமாம். வெறும் 60 ரூபா. 60 ரூபா. சரி சரி. இது வந்து எலிப்பட்டி. இது வந்து கம்மியாக வரும் ரேட்டு, 70 ரூபா வரும். வெறும் 70 ரூபா. சரிப்பா. கரண்டி வந்து பிரியாணி கரண்டி. சைஸ் எல்லாமே இருக்கு, சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. ஆமாம். வந்து 1 அடி இருக்கும், 1 அடியில இருந்து 7 அடி வரைக்கும் இருக்கு. 7 அடி வரைக்கும் இருக்கு. ரேட்டும் கம்மி தான். இது வந்து 12 இன்ச்சு இருக்கும் தோசைக்கல். கிலோ வந்து 3 கிலோ இருக்கு இந்த தோசைக்கல். இப்போதைக்கு 3 கிலோ வெயிட் கொண்டது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்குறோம். இதுவும் கிலோ என்ன ரேட்டு சொன்னீங்க?
கிலோ வந்து 120 ரூபா 120 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸுக்கு ஏத்த மாதிரி எடை போட்டு நம்ம தந்தோம்னா அது இதா இருக்கும். ஆமா சரி ஓகேங்க. அடுத்துங்க சதுரக்கல்லு ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ரேட் வருதுங்க? 7 கிலோ இருக்கும். 7 கிலோ இருக்கும். கனமா இருந்தா தான் வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். வந்து கிலோ 120 ரூபாய் தான். இதுல இந்த மீன் ஃப்ரை பண்ற மாதிரி கல் எல்லாம் அங்கட்ட இருக்கா? இருக்கு. சரி சரி. இது வந்து பாதாம் பல் சட்டி. ஆமா 20 இன்ச் இருக்கும். இது வந்து ஹோல்சேலுக்கு தான் தரோம், ரீட்டைலுக்கு மாட்டோம். சரி அடுத்து பா. அடுத்து அடுப்பு இருக்கு. அடுப்புலயே 4-5 சைஸ் இருக்கு. அடுப்புலயே 4-5 சைஸ் இருக்கு. அடுத்து இது வந்து டவி முறுக்கு சுடுறது முறுக்கு ஜிலேபி. ஆமா எல்லாம். சரி சரி அடுத்து இது சொல்லு. வடை சட்டி இது வந்து சாம்பிராணி கரண்டி ஜிங்கு போட்டது. ரேட் கம்மியா கிடைக்கும் நம்மட்ட. என்ன ரேட்ல இருந்து ஆரம்பிக்குது இதெல்லாம்? எல்லாமே 120 ஸ்டார்டிங் வந்து 120ல இருந்து ஆரம்பிக்குது. சரி சரி உங்களுக்கு கம்மியா கொடுக்கலாம். அடுத்து இது பொடிக்கண்ணு ஜல்லடை. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வருது? வருதுப்பா. கைக்கு கிடைக்கிறதுலாம் விடு. எலிபுட்டி என்ன ரேட் வருது? 120 வரும். 120. ஆ சரி சரி அடுத்துப்பா. மாவு சல்லடை 3-in-1. இது என்ன ரேட் வருது? 220 ரூபா வருது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பொருள் தான் நம்ம காமிச்சிருக்கிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இன்னும் நிறையா இருக்குங்க, நிறைய ஐட்டங்க இருக்குங்க. பார்க்க பார்க்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். பனையாரக்கல் ஆகட்டும், எல்லாமே வந்து சைஸு, இண்டோனியம், இரும்பு, எல்லாமே எல்லா சைஸஸ்லேயும் எல்லா ரேட்லேயும் உங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லேருந்து வந்து நம்ம ஹோட்டலுங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குங்க. மரஜாமானம் எல்லாம் ஃபுல்லாமே அதேமாதிரி மரஜாமானமும் எல்லாம் இருக்குது. இவங்ககிட்ட என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு எல்லாம் பார்த்தீங்க. உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்க்ரீன்லேயும் உங்களோட நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தாராளமாக நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதனோட பாத்திரத்தோட திக்னஸ்ஸு, அதனோட கிலோ எவ்வளோ இருக்குது, என்ன இதுன்னு உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதனால் கடையை ஒரு டைம் விசிட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா தெரியும். ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலோ இது என்ன சைஸில் இருக்குது, என்ன திக்னஸில் இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வியாபாரத்துக்குனாலும் சரி, ஒன்ஸ் ஒரு டைம் இவங்க கடையை விசிட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவோ எங்கனாலும் வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் யூஸு, அதேமாதிரி முறுக்கு புளியிற கட்டை எல்லாமே இருக்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு இந்த இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டே எடுத்து போடுறோம், எல்லாம் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பை பை.